கோயமுத்தூரில் முன்னணி கல்வி நிறுவனம் ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன் 2021-22. தஞ்சாவூரை சேர்ந்த கரம்பக்குடி அடுத்த கிருஷ்ணம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணன் நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவி சித்ராவை கடந்த 9ஆம் தேதி தஞ்சை ராஜா மிராசுதார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதித்துள்ளார். 16ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் சித்ராவிற்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. பிரசவத்திற்கு பின்னர் தாயும் சேயும் நல்லமுடன் இருந்ததாக கூறப்படுகின்றது. 23ஆம் தேதி சித்ராவும் சேயும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் கண்ணனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பிரசவத்திற்கான அறுவை சிகிச்சை நேரத்தில் சித்ராவின் இடுப்புக்கு கீழ் போடப்பட்ட ஊசி மருந்து செப்டிக் ஆகி சிறிய அளவிலான கட்டியாக உள்ளது என்று தெரிவித்த மருத்துவர்கள் அதனை அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும், அதனால் 2 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் செய்வதாக கூறியுள்ளனர். உடனடியாக மருந்து கட்டியை அகற்ற சித்ராவிற்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இருந்த போதிலும் சரியாகாமல் அந்த கட்டி இருந்த இடுப்புக்கு கீழான பகுதி பெரிய அளவில் அழுகி சிதைந்து போனதால் செய்வதறியாது தவித்த மருத்துவர்கள் உடனடியாக சித்ராவை தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேற்கொண்டு ஒரு அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சித்ராவின் சதை முழுவதுமாக கரைந்து உடலில் உள்ள எலும்பு வெளியே தெரியும் அளவிற்கு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் ஜூலை 11ஆம் தேதி சித்ரா பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. பிரசவத்திற்கான அறுவை சிகிச்சையின் போது ஊசி தவறான முறையில் செலுத்தப்பட்டதால் தனது மனைவி உயிரிழந்ததாக குற்றஞ்சாட்டும் கண்ணன் தாயாரை இழந்த தனது பிஞ்சு குழந்தையுடன் தவித்து வருகின்றார். இப்போ இது நடந்ததுக்கு முழு காரணமே டாக்டரோட அலட்சியம் தான். அது ஒரு சின்ன காயம், ஊசி போட்டதில் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, அதை சரி பண்ணியிருக்கலாம். இவ்வளோ கவனக்குறைவாக அந்த இடத்துல மருந்து வச்சு தைக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன காயத்தை பெருசாக்கி ஒரு மரணமே நடைபெற்றிருக்கு. என் ஒய்ஃபு இறந்துட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் அவங்களுடைய கவனக்குறைவு தான். அது சிறிய ஒரு காயம்தான், அது வந்து அதை சரி பண்ண முடியாமல் நாங்கள் சரி பண்ணி தரோம் சரி பண்ண தரோம்னு சொல்லிட்டு அந்த காயத்தை பெருசு பெருசாக்கி இங்கே பெடக்ஸில் இருந்த காயத்தை மாறுபோரையும் வர வச்சு பெருசாக அறுத்து ஒரு உசுரை சாகடிச்சிட்டாங்க. அது வந்து சாகலை, இவங்களாம் சாகடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரவிக்குமாரிடம் விளக்கம் கேட்டபோது தஞ்சை அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனைக்கு பிரசவத்திற்கு வருவதற்கு முன்னர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சித்ரா சிகிச்சை பெற்று குணமானவர் என்றும் தெரிவித்துள்ளார். தஞ்சை ராஜா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்த்த போது சித்ராவுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்ததால் அதற்கான ஊசி இடுப்பிற்கு கீழ்ப்புற தசையில் செலுத்தப்பட்டதையும் ஒப்புக்கொண்ட ரவிக்குமார் ஊசி செலுத்திய இடம் கருப்பாக கட்டியாக மாறியதால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்றும் கூறியுள்ளார். இரத்தம் சீராக செல்லாமல் கட்டி புறையோடியதால் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்றும் ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் இளம்பெண் சித்ரா இறந்து விட்டதாகவும் டீன் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த குழாயில் அடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் என்று தெரிவித்த ரவிக்குமார் 3 காரணங்களால் சித்ரா உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். 1, கொரோனா தொற்று பாதிப்பு. 2, ஊசி மூலம் செலுத்திய மருந்து கரையாமல் இருப்பது. 3, ஒரே நிலையில் படுத்திருந்ததால் அழுத்தம் காரணமாகவும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்ன காரணத்தினால் அவர் இறந்தார் என்பதற்காக உடற்கூறு ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளலாம் என தாங்கள் கூறியதாகவும் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த கணவர் கண்ணன் உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டாம் என எழுதி கையெழுத்திட்டு மனைவியின் உடலை பெற்று சென்று விட்டதாகவும் தெரிவித்தார் ரவிக்குமார். உடற்கூறு ஆய்வு செய்திருந்தால் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறதா, வேறு எந்தெந்த இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பது முழுமையாக தெரிய வந்திருக்கும் எனவும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரவிக்குமார் விளக்கம் அளித்துள்ளார்.
சித்ரா இறந்த பின்னர் இத்தனை காரணங்களை விளக்கமாக சொல்லும் அரசு மருத்துவமனையின் மூத்த மருத்துவர்கள் ஆரம்பத்திலேயே கவனத்துடன் பிரசவ சிகிச்சை மேற்கொண்டிருந்தால் பெற்ற குழந்தையை கூட தொட்டு தூக்க இயலாமல் சித்ரா பரிதாபமாக உயிர் இழந்திருக்க மாட்டார் என்பதே கசப்பான உண்மை. பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜா மற்றும் புதுக்கோட்டை மனோகரன்.